அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்ம உடலில் இருக்கும் இரத்தத்தில் கெட்ட கொழுப்போட அளவு அதிகரிக்கும் போது நம்ம உடலில் நிறைய பிரச்சனையை நம்ம சந்திக்கிறோம். குறிப்பாக இதய நோய் ஏற்படும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. நம்ம சாப்பிட்ற உணவில் அதிகப்படியான கொழுப்புகள் இரத்த குழாயில் படிந்து இதய நோய் வருவதற்கு காரணமாகுது. நம்ம இரத்தத்தில் உள்ள அதிகப்படியான கொழுப்பை குறைக்கிறதுக்கு சிறந்த உணவு வகைகள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆலிவ் எண்ணெய். ஆலிவ் பழங்கள்லேருந்து தான் இந்த ஆலிவ் எண்ணெயை எடுக்கிறாங்க. இது நம்ம உடலுக்கு பலவித நன்மைகளை தருது. ஆலிவ் எண்ணெயில் நிறைவுற்ற பாலி அன்சாச்சுரேட் கொழுப்புகள் இருக்கிறதுனால நம்ம இரத்தத்தில் கொழுப்போட அளவை கட்டுக்குள் வைக்க உதவுது. இந்த ஆலிவ் எண்ணெயில் உள்ள மோனோ அன்சாச்சுரேட் கொழுப்பானது உடலுக்கு நல்ல கொழுப்பு தருது. நெக்ஸ்ட்டு பூண்டு. பூண்டில் அலிசின் என்னும் ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்குது. இது நம்ம இரத்த அழுத்தத்தை சமச்சீராக வைக்க உதவுது. நம்ம இரத்த குழாய்களை படிஞ்சிருக்கிற கொழுப்பை கரைச்சி இதயத்துக்கு கொழுப்பு சேராமல் பாதுகாக்குது. உடலில் சேர்ந்திருக்கும் கெட்ட கொழுப்பை கரைச்சி வெளியேற்றுவதனால இதய நோய் உண்டாகும் அபாயத்தை ரொம்பவே குறைச்சி தருது. தினமும் காலையில் 2 புல் பூண்டை தோலுரிச்சி பச்சையாக சாப்பிட்லாம். வெறும் பூண்டை சாப்பிட்றவங்களுக்கு அசிடிட்டி ப்ராப்ளம் உண்டாகும்னு நினச்சிங்கன்னா மற்ற உணவுப் பொருட்களோடு நீங்கள் இந்த பூண்டை சாப்பிட்டு வந்தா இரத்தத்தில் உள்ள கொழுப்போட அளவு குறைஞ்சி இரத்த ஓட்டம் சீராகுது. நெக்ஸ்ட்டு வால்நட் மற்றும் பாதாம். ஊட்டச்சத்து அதிக நிறைந்த உணவாகவும் கொழுப்பை குறைக்கும் உணவாகவும் இந்த வால்நட் மற்றும் பாதாமை சொல்கிறோம். வால்நட்டில் ஒமேகா 3 அதிகமாக இருக்கிறதுனால இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. இதில் உள்ள அதிகப்படியான சத்துக்கள் இரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்போட அளவை கட்டுக்குள் வைக்க உதவுது. நம்ம அன்றாட உணவில் இந்த பாதாம் பருப்பை சாப்பிடும்போது இரத்த அழுத்தம் சீராக இருக்க உதவுது. இரத்த குழாய்களில் கெட்ட கொழுப்பு சேராமல் படிப்படியாக கெட்ட கொழுப்புகளை குறைக்க உதவுது. நெக்ஸ்ட்டு ஓட்ஸ் மற்றும் பார்லி. கரையக்கூடிய நார்ச்சத்துகள் இந்த ஓட்ஸ் மற்றும் பார்லியில் இருக்குது. இதனால் உடலில் இருக்கும் கெட்ட கொழுப்பை குறைக்க உதவுது. ஓட்ஸ் மற்றும் பார்லி ரெண்டுமே உடலில் இருக்கும் கெட்ட கொழுப்போட அளவை 7% வரை குறைக்க உதவுது. இது இரத்த ஓட்டத்தின் போது கொழுப்பு உறிஞ்சப்படுவதை தவிர்க்க உதவுது. அதிகப்படியான கொழுப்பு இருக்கிறவங்க உங்கள் அன்றாட உணவில் ஒரு வேளை மட்டும் இந்த ஓட்ஸ் மற்றும் பார்லி ஏதாவது ஒன்றை சாப்பிடலாம். நெக்ஸ்ட்டு அவகேடா. ஊட்டச்சத்து அதிகம் நிறைந்த இந்த அவகேடாவை நம்ம அன்றாட உணவில் சாப்பிடும்போது இரத்தத்தில் இருக்கும் கெட்ட கொழுப்பை அதிகமாக குறைக்கும், நல்ல கொழுப்பை அதிகரிக்க உதவும். அவகேடாவில் இருக்கும் வைட்டமின் B6 இதய நோய் தொடர்பான பிரச்சனைகளை தடுக்குது, இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கவும் உதவுது. இதை தவிர அசைவம் விரும்பி சாப்பிட்றவங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் உணவில் ஒமேகா 3 அதிக நிறைந்த மீன் வகைகளை சாப்பிட்லாம். நார்ச்சத்து தாதுக்கள் புரதங்கள் நிறைந்த பருப்பு வகைகளை உங்கள் உணவுகளில் சேர்த்துக்கலாம். சிட்ரஸ் நிறைந்த பழங்களை சேர்த்துக்கலாம். ஸ்ட்ராபெரி, சோயா இது போன்ற உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கலாம். காய்கறிகளில் வெண்டைக்காய், கத்தரிக்காய், கேரட் போன்றவையும் உங்கள் உணவுகளில் நீங்கள் அதிகமாகவே எடுத்துக்கலாம். உங்கள் இரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்போட அளவை குறைக்கிறதுக்கு இந்த உணவு வகைகளில் நீங்கள் தவறாமல் சாப்பிடுங்க. ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியான லைஃபிற்கு உங்கள் அன்றாட வாழ்க்கையில் ஆரோக்கியமான உணவு முறைகளை கடைபிடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பயனுள்ள தகவலை தந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.